ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஹோட்டலில் செய்கிற மாதிரி ஒரு கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ஒரு சமோசா எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மைதா வேணும், அதுக்கு 2 கப் மாவு எடுத்துருக்கேன். அந்த கப்பில் கப்பு காட்டுங்க. ஆ, 2.5 கப் மாவு இதில். ஓகே, உருளைக்கிழங்கு ஒரு 5 எடுத்துருக்கேன். ஆ, 5 எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். வச்சுக்கணும். வேக வச்சு இளம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. 2 வெங்காயம் இருக்குமா? அது 2 வெங்காயம், கொத்துண்டு, இஞ்சி தோல் சீவி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சில்லி பவுடர், உப்பு. உப்பு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து அந்த சமோசாக்குள்ளே வர்ற அந்த மசாலாவை தான் நம்ம செய்ய போகிறோம். பொரிஞ்ச உடனே கடுகு, பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, கருவேப்பிலை கொத்தமல்லி, கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து போடணும். ஆமாம், போடுங்க. இந்த கடுகு போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி, அதாவது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுக்கணும். ஸோ அது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டு நம்ம வதக்கணும். ஒரு நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு வந்து நம்ம எத்தனை சமோசா செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. மிளகாய், வெறும் மிளகாய் தூள், உப்பு போடுங்க. சேர்த்துடலாம். அதுக்கு நம்ம பச்சை வாழை போடுற மாதிரி வதக்கி உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கிறது. உப்பு போட்டு வேக வச்சிங்களா? உப்பு போடாம வேக வச்சு மசிச்சு ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா கொஞ்சம் சூடு ஏறினா போதும் நமக்கு, ஏன்னா ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கை நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கியிருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மேலே அந்த சமோசா லேயர் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம். இது வந்து மைதா மாவு, மைதா மாவு எடுத்து நம்ம பிசைஞ்சிக்கிறோம். இந்த கப்பில் 2.5 கப் மாவு, 2 கப் ஜீரகம் கொஞ்சம் போடணும். இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? சால்ட்டு கொஞ்சம், சால்ட்டு தேவைப்பட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி 1 கப் எடுத்துருக்கேன். இது என்ன மாவு? மைதா மாவு. மைதா மாவு கோதுமை மாவு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இன்னொரு 1/4 கப் தண்ணி எடுத்துருக்கேன். தேவைப்படும் பிடிச்சி பிசைஞ்சிக்கலாம். 2.5 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி, 1/4 கப் தண்ணி உப்பு, மைதா மாவு, ஜீரகம். ஸோ மாவு வந்து சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு நம்ம அதில் வந்து அந்த மசாலாவை வச்சு நம்ம சமோசா மாதிரி ரெடி பண்ணுறோம். நல்லா பாருங்கள். ஸோ அதே மாதிரி நல்லா உருளைக்கிழங்க உள்ள அந்த மசாலா வச்சுட்டு ஸோ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணோம், நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்தோம்னா நமக்கு சமோசா ரெடி ஆகிடும். சரி, ஓகே, சூப்பர். இதை வந்து இப்போ அந்த ஏற்கனவே எடுத்து வச்ச
இதை கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்க. ஏற்கனவே எடுத்து வச்ச சமோசா இருக்குல்ல, இந்த சமோசா, இந்த சமோசா இங்க பாருங்க, இதை கொஞ்சம் உடச்சு காட்டுங்க. ஓகே ஓகே, இடுங்க எடுத்து போடுங்க. ஓகே சூப்பர் 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 சூப்பர். சூடா இருக்கா? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா செல்லம்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணி மற்றும் சித்ரா அவர்களுடைய நண்பர்கள்.